ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. அதாவது அவரோட பிஎஃப் அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம் எரர் வந்து வருது, உள்ளேயே வந்து என்ட்ரி ஆகலை, எப்படி நான் வந்து அப்ளை பண்ணுறது, இந்த எரருக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டு மெயில் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மெயிலை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் எந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, ஸோ எதனால் இந்த எரர் வந்து வருது, இதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலும் எந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் சம் இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அதோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் வந்து பண்ணுறேன். ஸோ முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மெயிலை வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மெயில் பண்ணியிருந்தார். ஒரு பேர் வந்து சுதாகரன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பியிருக்கிறாரு. அவர் வந்து பிஎஃப் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணும்போதே, அவர் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ட்ரை பண்ணும்போதே இது மாதிரி எரர் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஒய்சி சேஞ்ச் இன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சப்மிட்டட் பை எம்ப்ளாயர் 5/7/2019 பெண்டிங். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஒய்சி டாக்குமெண்ட்டில் அவர் ஏற்கனவே லிங்க் பண்ணியிருந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு இந்த டேட்டில் வந்துட்டு அவர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாரு. அப்படி அப்டேட் பண்ணும்போது அது வந்து பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைனில், ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எம்ப்ளாயர் அப்ரூவல் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த அப்ரூவல் வந்து இன்னும் வந்து அப்ரூவல் ஆகாமல் பெண்டிங்கில் வந்து இருக்குது. ஃபுல்லி டிஜிட்டலி அப்ரூவல் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு அந்த பிஎஃப்ஐ வந்து கிளைம் பண்ண முடியும். அப்படி வந்து மூவ் ஆகாமையே இருக்குது அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணி ரீ அப்லோட் பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் கரெக்ட் தான், அதே பேங்க் அக்கௌண்ட் தான், திருப்பி நான் வந்து தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். மறுபடியும் நீங்க வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ரா பண்றதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக நியூ பேங்க் அக்கௌண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாரு கேஒய்சியில். ஸோ அது வந்து இன்னும் அப்ரூவல் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்கு, எம்ப்ளாயர் அப்ரூவல் பெண்டிங். ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத முன்னாடியே வந்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு இந்த எரர் மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட அக்கௌண்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விவாசம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பார்க்க போனால் ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து நினைக்கும் போது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 ரீசனுக்காக தான் பிஎஃப் அமௌண்ட் வந்து ரிஜெக்டட் ஆகும் கிளைம் பண்ணுறது வந்து அப்படின்னு வந்து தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஸோ ரிஜெக்ட் ஆகுறதுக்கு இன்னும் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஏற்கனவே கேஒய்சியில் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கேஒய்சி பெண்டிங்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த பிஎஃப் கிளைமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது, அதுக்கு முன்னாடியே வந்து ரிஜெக்டட் ஆயிரும். இன்னும் இது மாதிரி நிறைய மெயில்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெயிலையும் தனித்தனியாக வீடியோவை மேக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட ப்ராப்ளம் என்னவோ அதை வந்துட்டு என்னோட மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். பட் ஒரு விஷயம் சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி திருப்பி வாட்ஸ்அப் மாதிரி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால் கண்டினியூஸாக ரீப்ளை பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து கொஞ்சம் கிளியராக புரிகிற மாதிரி வந்து மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.